இன்டீரியர் டிசைனர் செய்யறதுக்கு 2 BHK க்கு 3 BHK க்குலாம் எவ்வளவு செலவாகும்? கேக்கலாம் 3 BHK கேக்கலாம் அப்படின ஒரு டீடைல் பத்தி கொஞ்சம் கொடுங்க. பட்ஜெட் காஸ்ட் டீடைல்ஸ். சோ மினிமம் டு மேக்ஸिमम எவ்வளவு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் ஆகும் அப்படினு சொல்லிட்டு அப்ராக்ஸிமேட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஸ்கொயர் ஃபீட்ட பேஸ் பண்ணி ரேட் எவ்வளவு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். என்னோட फ्रेंड्स ஆன சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க நிறைய பேர் ஒரு சில கேள்விகள் கேட்றீங்க. அதாவது வீட்ல இன்டீரியர் டிசைனை எப்படி பண்ணலாம், அது மட்டும் இல்லாம இந்த இன்டீரியர் டிசைனை செய்யறதுக்கு 2 BHK க்கு 3 BHK க்குலாம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கற ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேள்வி கேட்றீங்க. சோ அதுக்கான பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்ல இன்டீரியர்ல தான். சோ இந்த இன்டீரியர் டிசைன் தான் நம்மளோட மைண்டை ப்ளெசன்ட்டா காமா பெர்ஃபெக்ட்டா வச்சுக்குது. 360 டிகிரி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அதை மேனேஜ் பண்ணுற ஒருத்தவங்க கிட்ட தான் சுவாரஸ்யமான கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வணக்கம் ரேணுகா, ரொம்ப தேங்க்ஸ் மீடியா அவுட் டிவி சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு. ஸோ உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் கொடுங்களேன். ஹாய், என்னோட பேர் வந்து ரெஸ் ரேணுகா தேவி. ஸோ நான் ஒரு இன்டீரியர் டிசைனர். பேசிக்கலாக வந்து நான் பிஇ சிவில் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்டர் டிப்ளமா இன் இன்டீரியர் டிசைனிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நான் படித்தேன். ஸோ அந்த கோர்ஸை படிச்சுட்டு ஐ ஒர்க் தென் ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர் கம்பெனிஸ் ஃபார் மோர் தென் 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஓனாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து பேஷனேட்டாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டே டு டே லைஃப்பில் இந்த இன்டீரியர் டிசைன் அப்படின்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டே டு டே லைஃப்பில் இன்டீரியர் டிசைன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடாகட்டும் இல்லை ஆஃபீஸ் ஆகட்டும், ரெண்டு விஷயத்துல தான் நம்ம அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா, நம்மளோட ஃபுல் லைஃப்பில் 90% ஆஃப் டைம் வந்து நம்ம இன்டீரியருக்குள்ளே தாங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது உண்மை தாங்க. மிச்சம் இருக்க 10% தான் நம்ம எக்ஸ்டீரியரில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், இல்லைனா மாலாக இருக்கட்டும், ஸோ எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியரில் தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க, கதவை திறக்கிறீங்க. ஓகேவா, கதவை திறந்த உடனே ஒரு வார்ம் லைட்டில் ஒரு ஸ்டோன் கிளாடிங்கோ இல்லை வால்பேப்பரோ இல்லை டெக்ஸ்சர் வால் பெயிண்டிங்கோ அந்த வாலில் ஆப்போசிட் சைடில் ஒரு வால் இருக்குங்க, அதில் அழகாக இருக்குது. அதில் வந்து ஷெல்ஃப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு புத்தரோட ஐடலோ இல்லை விநாயகரோட ஐடலோ இல்லை என்ன ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஐடல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஐடல் வச்சிங்கனாலே அந்த பிளேஸ் ரொம்ப காமாக ப்ளசண்ட்டாக இருக்கும். எடுத்த உடனே ஏன் வந்து ஃபாயர் ஏரியாவை குறிப்பாக வந்து சொல்கிறேன்னா, அதுதான் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம யார் அப்படின்ற தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறதே வந்து நம்ம வந்து நம்மளோட இன்டீரியரை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐடல் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரிலீஜியஸாக ஒரு விஷயங்களை எடுத்து அவங்க பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றீங்க. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு இந்த வாஸ்து அப்படின்ற விஷயங்கள்லாம் தீவிர நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த வாஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்களா, இல்லை வாஸ்துவை தாண்டி என்னென்ன வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக இருக்கும் ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது அப்படின்ற விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. As per வாஸ்து, கலர் சைக்காலஜி, ஸ்பேஸ் பிளானிங், என்ன லாமினேட் சூஸ் பண்றோம், என்ன கலர்ஸ் உள்ள கொண்டு வரோம், என்ன தீம் பேஸ் பண்ணி கொண்டு போறோம், என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு இன்டீரியர் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கிய பங்கா இருக்குங்க. மிரர்ஸ் பிளேஸ் பண்றதுக்குமே ஒரு சில வாஸ்துக்கள் இருக்கு, அதை வந்து சரியா நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் மிரர் வைக்கணுமோ அங்கே தான் மிரர் வைக்கணும், எங்கெல்லாம் வைக்கக்கூடாதோ அங்கே மிரர் வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து மிரர்ஸ் இந்தந்த இடத்துல வைங்க, இந்தந்த இடத்துல வைக்கிறனேன்னு சொல்கிறாங்க. நம்ம வாஸ்து மாதிரியே ஃபெங்ஷுவி அப்படின்னு ஒரு வாஸ்து இருக்குங்க. அந்த வாஸ்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுலேயும் ஓரளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணியும் தான் இந்த ஸ்டடி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு கிளைண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்துட்டு ஒரு இன்டீரியர் டிசைன் வந்து வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு செய்யணும், அதாவது சின்னதாக சொல்லணும்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது எது செய்யலாம் எது எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ ஒரு கிளைண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2BHK இன்டீரியர் ஒரு அப்பார்ட்மெண்ட் இன்டீரியராக இருக்கட்டும், இல்லை 3BHK ஒரு அப்பார்ட்மெண்ட் இன்டீரியராக இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேயே நிறைய வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. சும்மா ஒரு கார்பெண்ட்ரி டீம் உள்ளே கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு லேமினேட்டர் சூஸ் பண்ணோம், ஏதோ ஒரு கலரை நம்ம வால் கலர் போட்டுட்டோம், வாஸ்து கலர்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு ஒரு வாலில் வந்து ஒரு ஒரு கலர்ஸை வந்து போடுறதால இட் ஓன்ட் பி குட். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது, அந்த பிளேஸில் உங்களால் இருக்கவே முடியாது. நீங்கள் கொடுக்குற சூஸ் பண்ணுற கலரும் ப்ளசண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற லேமினேட்டும் நீங்கள் போகிற அந்த பெயிண்ட் கலருக்கு மேட்சிங். இப்போ ஒரு 2BHK அல்லது 3BHK வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னா எவ்வளோ ரேட் ஆகும்னு சொல்லுங்களேன், அதாவது அதை பற்றின பட்ஜெட் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2BHK இவ்வளாகும், 3BHK இவ்வளாகும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் பற்றி கொஞ்சம் கொடுங்களேன். பட்ஜெட் காஸ்ட் டீட்டெயில்ஸ், ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும். 2BHK இன்டீரியரோட மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhsங்க, 2.5 to 3.5 lakhs வரைக்கும் போகலாம் மினிமம் ஒரு பட்ஜெட் இன்டீரியர் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்தந்த காம்பனன்ஸ் மட்டும் இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது 2.5 to 3.5 lakhs கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக வந்து காஸ்டிங் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை பேஸ் பண்ணி தாங்க அந்த காஸ்டிங் இருக்கும். என்ன பிளைவுட் யூஸ் பண்ணுறோம், என்ன பிராண்ட் லேமினேட் யூஸ் பண்ணுறோம், நல்ல பிராண்டட் பிளைவுட்டா, என்ன பிளைவுட் யூஸ் பண்ணுறோம், BWPயா, BWRஆ, இல்லை வெறும் MR கிளாசிக் ப்ளை யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பிளைவுட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் லேமினேட்ஸும் இருக்குது. என்ன 2.5 to 3.5 lakhsல வந்து என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாயர் ஏரியாவில் ஒரு ஷூ ரேக் கவர் ஆகுங்க, அடுத்தது லிவிங் ரூமில் ஒரு டிவி யூனிட் கவர் ஆகும், அதுக்கடுத்தது ஒரு மாடுலர் கிச்சன் கவர் ஆகும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ 2BHK இன்டீரியர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட் இது ரெண்டுமே சேர்த்தே கவர் ஆகுங்க, அண்ட் கிச்சனில் இருக்க லாஃப்ட்டும் கவர் ஆகும், ஒரு சின்ன க்ராக்கரி யூனிட், சின்ன பூஜா யூனிட் இது ரெண்டுமே கவர் ஆகுங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த 2.5 to 3.5 lakhsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கூட கவர் ஆகுங்க, இன்க்ளூடிங் பெயிண்டிங், லைட்டிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2.5 to 3.5 lakhsக்குள்ளேயே தாராளமாக பண்ண முடியுங்க. 3BHK இன்டீரியர், அடுத்து ஃபஸ்ட் 2BHK இன்டீரியர் சொன்னீங்கன்னா அடுத்து 3BHK இன்டீரியர். ஸோ 3.5 to 4.5 lakhs, அதாவது உங்களோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தாங்க எல்லாமே வந்து போகும். 2BHK வந்து நீங்கள் 2.5 to 3 குள்ளேயே கூட முடிக்க முடியும், 3BHK வந்து 3.5 to 4 குள்ளேயே கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது, எவ்வளோ பண்ண போகிறோம், என்ன மாதிரியான டிசைன்ஸ் கொண்டு வரும். ஸோ டிசைனை பேஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் வந்து மாறும்னு சொல்லுவாங்க, பட் ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, ஓரளவுக்கு சேஞ்சஸ் தான் இருக்கும். எங்கள் கிட்டே வந்தீங்க 360° இன்டீரியரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2BHK இன்டீரியர் ஆகட்டும், 3BHK இன்டீரியர் ஆகட்டும், ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நாங்கள் யோசிப்போம். கிளைண்ட்டோட பட்ஜெட் என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. கிளைண்ட்டோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் தான் நாங்கள் வந்து இன்டீரியர் பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து புஷ் பண்ண மாட்டோம், இல்லை இல்லை நீங்கள் வந்து இது போடுங்க, வால்பேப்பர் சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து வால்பேப்பர் போடுங்க, இந்த இடத்த டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஏரியாவில் வந்து வேற ஏதாவது கொடுங்க, பேனலிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சஜஷன்ஸுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட், கிளைண்ட்டோட வில்லிங்னஸ் மூலமாக தான் மொத்தமாக நாங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுப்போம். ஓகே, ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிச்சு 1500 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ண முடியும். ஏன் 1000 to 1500 பர் ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெட்டீரியல், என்ன பிளைவுட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன லேமினேட் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் டிசைன் அங்கே ஒர்க் ஆன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட காஸ்ட்டோட இது வந்து சேஞ்ச் ஆகும். 1000லையும் பண்ணலாம், 1200லையும் பண்ண முடியும், 1500லையும் பண்ண முடியும். ஓகே, இந்த 360° டிசைன் உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட யூனிக் ஸ்டைல் என்ன? அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின பேசிக் இன்டீரியர் டிசைனை பற்றி அதனோட மெட்டீரியல்ஸை பற்றி ஐடியா இல்லாத பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா மக்களை எப்படி நீங்கள் எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள். பிஃபோர் ஸ்டார்டிங் த ப்ராஜெக்ட்,
ஃபஸ்ட்டு டே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் இறக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு வாட்டி காமிச்சிருவோம். கிளைண்ட்டும் சைட்டுக்கு வந்துடுவாங்க, கிளைண்ட்டும் மெட்டீரியல்ஸும் கண்ணில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வி வில் ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க். ஸோ இது நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, அண்ட் ஏமாத்துறதும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளைவுட் வந்து சொல்லுவாங்க நாங்கள் இந்த பிராண்டட் பிளைவுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட் பிளைவுட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பிராண்ட் பிளைவுட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன லேமினேட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க, கலர்ஸ் எப்படி வந்துருக்கு, க்ளாஸி ஃபினிஷ்னா க்ளாஸி ஃபினிஷ் தான் இருக்கா, செமி மேட் ஃபினிஷ் இருக்கா, இல்லை மேட் ஃபினிஷ் இருக்கா, என்ன இருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மாடுலர் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஆக்சசரிஸ் இம்பார்ட்டன்ட், டெலஸ்கோபிக் சேனல் இம்பார்ட்டன்ட், ஹிஞ்சஸ் என்ன யூஸ் பண்ணுறோன்றது இம்பார்ட்டண்ட்டுங்க. பட்ஜெட் இன்டீரியராக இருந்தாலுமே நாங்கள் நல்ல பிராண்டட் உள்ள மெட்டீரியல்ஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளைண்ட் மூலமாக தான் எங்களுக்கு அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதே மாதிரி கிளைண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. எங்கள் கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதால வி வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மெட்டீரியல்ஸ். அதில் எந்த காம்ப்ரமைசேஷனுமே நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு யுக்தியாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். எங்களோட சஜஷன்ஸ் கன்சல்டன்சி சஜஷன்ஸுமே வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த இடத்துல இது கொடுத்தா நல்லாயிருக்கும் மேம், அது கொடுத்தா நல்லாயிருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திணிக்க மாட்டோம். 2D வந்து ஃப்ளோர் பிளான் போட்டுட்டு இந்தந்த பிளேஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தந்த ஏரியா லிவிங் ரூமில் வந்து சோஃபாவோட பொசிஷன் எங்கே இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு டவுட், அதாவது டியூரேஷன் 2BHK 3BHK முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க அப்படிங்கற விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட வீட்டை நீங்க செலக்ட் பண்ற லேமினேட் கலர்ஸ் மூலமா வீடு வந்து எப்படி இருக்குன்றது ஒரு 3D வியூவா நாங்க காட்டுவாங்க. ஆமாங்க, 3D வியூவா நாங்க காட்டுவோம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜ் தான், ஃபினிஷிங் அண்ட் ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜ் தான்.